ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது சுகராகும் சோகம் தானே. ஸோ நம்ம இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ த மாஸ் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என்னோடய சின்ன வயசு, நான் வந்து 90 கிட்ஸுங்க. நான் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து நான் பிக்கஸ்ட் ரஜினி ஃபேன். ஒரு மூவி வந்துச்சு அப்படின்னா அப்படியே உடனே ரொம்ப ஆர்வமாக ஆசையாக போய் பார்ப்போம் தேட்டரில். அப்போ எப்படி வந்து ஒரு படையப்பா, சந்திரமுகி அந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர கூட்டமாகவும் என்ஜாய் பண்ணி மக்கள் பார்த்தாங்களோ, அதே மாதிரி அதை விட ஜாஸ்தியாக தான் ஆயிருக்கே தவிர அதை விட குறையவே இல்லை. இப்போ அதுவும் அவங்களுக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசில் இப்போ நம்மளோட தாத்தா அவங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ரஜினியை பார்க்கும்போது அந்த லெவலுக்கு மாசாகவும் இன்னமும் சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாகவும் இருக்காங்க. இதுக்கே வந்து அவங்க வந்து கிஃப்டட்ங்க. இதுவே வந்து அவங்க சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு என்ன வேணும். அதோட ஏன் இதுக்காக இந்த பட்டத்துக்காக சண்டை போடும் நிறைய இந்த மாதிரியாதான வந்து ஒரு பட்டம் அவங்களுக்குன்னு அந்த 50 வருஷ வாழ்க்கையில் அவங்க ஃபஸ்ட்டுருந்து சினிமாக்காக உள்ளே நுழைஞ்சு அதுக்காக அவங்க பட்ட கஷ்டம், அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்குன்னு அதை ஒரு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் இவ்வளோ சண்டை போடணும்? நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் சூப்பர் ஸ்டார், யார் சூப்பர் ஸ்டார், யார் எப்போவுமே அவங்களோட இழப்புக்கு அப்புறமும் ரஜினிகாந்துக்குன்னு ஒரு எல்லாருமே ஒரு நாள் வந்து மறையத்தான் போகிறாங்க. அவங்க மறைஞ்சாலும் இந்த சூப்பர் ஸ்டார்னால் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க. ஏன் இவங்களோட பேருக்கு இந்த பட்டத்துக்கு ஏன் இவ்வளோ சண்டை நடக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ நான் ஒரு காலேஜில் படித்து ஸ்கூலில் படித்து எனக்குன்னு ஒரு இது டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க இது சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் அதை எப்படி நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பேன்? நம்மளுக்கு அப்புறம் வந்து இருக்குது, உலகம் இருக்குது, நடக்க தான் போகுது. நம்ம மறைவுக்கு அப்புறம் நான் இதோட எல்லாமே முறிஞ்சு போயிடாது. ஆனால் எனக்கான பட்டம் நான் வாங்கி நான் உழைச்சதுங்க. அது நான் மறைஞ்ச பிறகும் என் பேரை சொல்ல போகிறது அந்த பட்டம் மட்டும்தான், அப்படி தானே? நான் இறந்த பிறகும் என் பேரை சொல்கிறது அப்படின்னா அந்த பட்டம் மட்டும்தான். அதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க? அது அவரோட தான், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இனி என் குழந்தைங்களுக்கும் சரி, அடுத்தடுத்து வர்ற குழந்தைங்களுக்கும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் மறைஞ்ச பிறகும் அது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் யார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், வேணவே வேணாம். இந்த குழப்பம் ஏன், இந்த சண்டை ஏன்? நான் இறந்த பிறகும் என்னோடய சந்ததிகள் என்னை பற்றி பேசணும்னா அந்த பட்டம் மட்டும்தான் என்னை பற்றி பேசுவோம். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கான ஒரு முழு உரிமையும் அந்த ஃபுல் இதுவும் இருக்குது அது பட்டத்துக்கு. ஸோ யாருமே அதுக்காக சண்டை போடாதீங்க. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். இந்த ஜெயிலர் வந்து கண்டிப்பாக சூப்பர் மாஸாக வெற்றி பெறும். அதுக்கான வாழ்த்துக்களும் சந்தோஷத்தோடு இதை முடிச்சுக்கிறேன். பை பாய்.